ஹர ஹர சங்கர ஜெய மகா மகாபெரியவாளு மாதிரி ஒரு தபஸ்வியை சந்யாசியை குருவை ஆச்சாரியாலை மடாதிபதியை இனிமேல் இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மத்திலையும் பார்க்க முடியாது அவரை நினைச்சாலே கண்ணில் தண்ணி வரும் அது ஆனந்த கண்ணீர் அவரை நினைச்சு நம்ம கண்ணிலிருந்து வர இந்த கண்ணீர் நம்ம பாவங்களை பாவங்களையெல்லாம் தொடச்சு நம்மளையெல்லாம் புனிதமாக்கிடும் அவர் பத்தி சில விஷயங்களை ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் மைத்ரீம் பஜத்த புத்தகத்துல சொல்லி இருக்கார் இது ஒரு முறை இல்ல பல முறை நடந்த நிகழ்ச்சி மகா நிறைய வேலைகளை செஞ்சுட்டு அப்பதான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்னு போயிருப்பார் அந்த சமயத்துல வர பக்தர்கள் கிட்ட அணுக்க தொண்டர்கள் எல்லாம் பெரியவா இப்பதான் ஓய்வெடுக்க போயிருக்கார் அதனால அவரை இப்ப தொந்தரவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவா சரின்னு சொல்லிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாம போயிடுத்தேங்கிற வருத்தத்தோட பக்தர்கள் மனசில்லாம திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து பெரியவா வெளியில வந்துடுவார் இல்லைன்னா உள்ளே இருந்தே குரல் கொடுப்பார் யாராவது வந்திருக்காளா யாரோ வந்தாப்புல இருக்கே நிழலாடித்தே யாரு வந்தா அவளை உள்ள கூப்பிடுங்கோ இப்படி எதாவது சொல்லுவார் குறை தீக்கிற படலத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிடுவார்

அவளோட கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தி திருப்பி அனுப்பலாமோ அப்படின்னு பிறர்குறியாளர்னு ஒரு சொற்றடர் அடிக்கடி கேட்குறோமே அதன் வார்ப்பு வடிவம் மகா பிரிவாதான் தன்னோட கஷ்டத்தை பார்க்காம எப்பவும் எல்லாரோட நன்மைக்காக மட்டுமே வாழ்ந்த மகாருபாவர் அவரை இருக்கிற இடத்துலேருந்து நினைச்சாலே போறோம் நம்மள நிம்மதி இல்லாம பண்ற எல்லா கஷ்டங்களும் போன இடம் தெரியாம போயிடும் இருக்கிற இடத்துல இருந்து அவரை எப்படி நினைக்கிறது நாம் நினைக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்னு சிலருக்கு சந்தேகம் வரலாம் காத்துல ஒலி அலைகளும் ஒளி அலைகளும் இருக்கு அதை ஒரு ஆண்டனா மூலம் இழுத்து டிவி மூலமா எங்கேயோ நடக்கிறது நாம் இருந்த இடத்துல இருந்து பார்க்கறோம் கேக்குறோம் எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல் எங்கெங்கேயோ இருக்கிற ரெண்டு பேர் செல்போன் மூலமா பேசுறோம் ஒளி அலைகளை மாதிரி ஒளி அலைகளை மாதிரியே நம்மளோட எண்ண அலைகளும் காத்துல டிராவல் பண்றது தபோபலத்தால அலைகளை இருந்த இடத்துல இருந்தே பிடிக்கிற ஆற்றல் மகான்களுக்கு உண்டு அதனால நாம நினைக்கிறதெல்லாம் அவளுக்கு போய் சேர்றது எதுக்காக நம்மள நினைக்கிறாங்கிறத பார்த்து நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கறான் மகாபெரிவா சரணம்ங்கிற இந்த நாமத்தை தினமும் சொல்லிண்டே வந்தா இந்த நாமம் நம்ம உள்ளத்திலயும் உடம்புலயும் ஒவ்வொரு நாடி நரம்புலயும் எதிரொலிக்கும் இந்த நாமத்தை மனசுக்குள்ள தொடர்ந்து சொல்லிண்டே இருந்தோம்னா நமக்கும் பரகாய பிரவேசம் பண்ணிட்டு இருக்கிற மகா பெரியவாளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் கைபேசியில சப்த அலைகள் மூலம் எதிராளி கிட்ட பேசுறோம் அந்த மாதிரி நம்மளோட எண்ண அலைகள் நாம நினைச்ச மாத்திரத்துல கடவுள்கிட்ட போய் சேர்றது கைபேசி விஞ்ஞானம்னா இந்த பிரார்த்தனை மெய்ஞானம் நம்பரவாளுக்கு கடவுள் நாராயணன் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர